மிஸ்டர் மோகன், நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸுக்கு ஆரம்ப விழாவை அமர்க்கணும். ஓகே ஓகே, உங்க எல்லாருடைய ஆதரவும் ஆசையும் இருந்தா தொழிலும் அற்புதமா நடக்கும். டோன்ட் வரி மோகன், இனிமேல் கொண்டு என்னுடைய சர்க்கஸுக்கு வேண்டிய மிருகங்களை எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுங்க. இந்தாங்க லிஸ்ட், இந்தாங்க அட்வான்ஸ். தேங்க் யூ மிஸ்டர் மோகன். நாலு சிறுத்தை, மூணு கரடி, இந்தாங்க அட்வான்ஸ். ஓகே, இந்தாங்க அட்வான்ஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, ரொம்ப நன்றி. கோபாலசாமி கொடுக்கறதை விட விலை கம்மியாவே நான் சப்ளை பண்றேன். அப்ப நாங்க வரோம். ஓகே பை. மோகன், கஷ்டம் தான் நம்ம கைக்கு வந்தாச்சு, அவங்க கொடுத்த பணமும் நம்ம பைக்கு வந்தாச்சு. மிருகங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அஞ்சுக்கு பத்தா கொடுத்தா வேண்டிய மிருகங்களை எல்லாம் கொடுப்பான் விஜய். நெபர் மோகன், நிச்சயமா என்னால முடியாது. மிஸ்டர் விஜய், கோபால் சாமியோட கஸ்டமர் அத்தனை பேரும் இப்ப என் கையில. அவர் கொடுக்கிற விலையை விட அதிகமா நான் கொடுக்கறேன். எனக்கு கோபால் சாமியோட பிசினஸ் தலையெடுக்காம போகணும், அவ்வளவுதான். Take the advance. பூல், பணத்துக்காக உன்னை போல நம்பிக்கை துரோகம் செய்யற ஆள் நான் இல்ல. விஜய், நீ உயிரணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருந்தா நான் உனக்கு உதவி இருப்ப. நீ கோபாலசாமிய அழியணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்க, அதனால்தான் நான் மிருகங்களை உனக்கு சப்ளை பண்ண முடியாது. மிஸ்டர் விஜய், நான் நினைச்சா கோபாலசாமிய மட்டும் இல்ல, உன்னையும் என் காலில் விழ வைக்க முடியும். இந்த வார்த்தை சொன்னதுக்காக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருப்ப. ஆனா என் வீடு தேடி வந்திருக்கேன், அதனாலதான் விட்டுற போட வெளியே. ஹலோ ரங்கப்பா மட்ராஸ். கரெக்ட் மீ. அங்கிள் கோபால் சாமி சார், ஹவ் ஆர் யூ? உங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் பேசிட்டு இருந்தேன். அந்த ராஸ்கலங்க வந்திருந்தா அவனுக்கு நான் வந்து அதிகமா சப்ளை பண்ணணுமா? எங்கிட்ட வாழாட்டானே, எனக்கு அவன் மாப்பிள்ளை ஆகணுமா? உடனே சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? இந்த விவரம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. அவங்க நான் அயோக்கிய பையன். You know one glad news. ஹேமா ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டா. யாரு ஹேமாவா? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப பார்த்தா அடையாளமே தெரியாத எனக்கு. அவளும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அப்படியா? அது மட்டும் இல்ல, காட்டு மிருகங்கள்லாம் பார்த்து போட்டோ எடுக்கணுமா, துடியா துடிச்சிட்டு இருக்கா. இங்க இருப்பீங்களா? எப்போ? Within 2 days. ரெண்டாலியா? வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். மோகன் சார், என்ன ஏங்க என்னங்க, இந்த வருஷம் தீபாவளி எல்லாமே கொடுக்காம போறீங்க? இந்த வருஷத்துக்கு என்னடா, 10 வருஷத்துக்கு சேர்த்து இப்பவே தரேன், உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க, என்ன பண்ணும்னாலும் செய்யறேன். ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கும் போல இருக்கு. கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா, போன ரெண்டு நாள் ஆவானே திடீர்னு பொறுத்து என்ன விஷயம்? நான் எது பண்ணாலும் சர்ப்ரைசிங்கா இருக்கணும் டாடி. திடீர்னு போய் நின்னு உங்க ஜங்கிள்க்கு இங்க திணற அடிக்க போறேன். கார் எல்லாம் ரெடியா இருக்கு, நான் புறப்படுறேன். ஜாகிரதையா பாத்து போயிட்டு வாமா. பாய். மாமே மாமே. விஜய், கோபாலசாமி மகா வந்துட்டாப்பா. ஹேமாவா? ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புறேன்னு சொன்னாரே. என்னமா போர் அடிச்சுதா, புறப்பட்டு வந்துட்டாளா? மேல இருக்கா? இதட் ஹேமா, ஹேமா. ஓ ஹேமா, ஹலோ விஜய். காட்ல சிங்கம் புலி எல்லாம் பிடிக்கிறவர் ஏன் இப்படி பயப்படுறீங்க? இந்தியன் புலியாச்சும் பரவாயில்ல, இது வந்து ஃபாரின் புலியாச்சா? இதுகிட்ட மாட்டுகிட்ட எப்படி தப்பிச்சுக்கிறது தெரியாது. யூ நாட்டி கை. ஆஃப் கோர்ஸ். விஜய், லஞ்ச் ரெடி? ஓகே, லஞ்ச் ரெடியா? நீ ரெடியா? இது வந்துட்டே இருக்கேன், நீங்க போங்க. வாங்க. ஹலோ மோகன். ஹலோ மை டியர் மாலினி. நோ, ஹேமா அப்படின்னு நான் நம்புறேன், விஜய நம்புறானா? 100க்கு 100 நான் தான் ஹேமான்னு நம்பி. வெல் டன் மை டியர். நாட் ஃபுல்லி டன். ஹேமா இங்க வராம பாத்துக்கணும். பயப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன்.
ராஸ்கல், சொல்டா, ஏன் மிருகங்களை கடத்துனீங்க? சொல்ல மாட்டே? சொல்டா! ஏ, மிஸ்டர்! ஏன் டார் அப்படி அடிக்கிறாய்? நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? இவங்கதான் எங்க கூட்டத்துக்கு தலைவி. ஆஹா, நீதானா கடத்தல் ராணி? முடிக்கிற முடியா பாரு, திருட்டுத்தனம் செஞ்சுட்டு மரத்துல ஏறி உட்காந்துட்டியா? அதை சீ, இறங்கிட. வாட், திருட்டுத்தனமா? ஏய் மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசு. லேப் திருடுறதை திருடிட்டு திமிரா பேசிட்டு தப்பிச்சலாம்னு பாக்குறியா? அம்மா அழகே, உன் கைவரிசை எல்லாம் நம்ம கிட்ட பறிக்காது. வாட் நான்சென்ஸ், நான் திருடனா? யார் சொன்னது? எல்லாம் உன் கையாளுங்கதா, அதான் ஒரு பட்டாளத்தையே வச்சிருக்கிய. தண்ட சோத்த தடியனுங்க. லுக், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சா மொரட்டுத்தனத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம். ஜாக்கிரத. அடே எங்க அப்பா, மகாராணி கிட்ட மன்னிப்பு பேரை கேட்கணுமா? கவலைப்படாதேம்மா, இது வெறும் சாம்பிள் தான். உன் கூட்டத்தில பிடிச்ச பிறகு நான் யாருங்கிறது புரிய வைக்கிறேன். காம் காம் காம். சார் சார், ராத்திரி எப்படின்னு தெரியல, நாங்கெல்லாம் மயக்கமா படுத்துட்டோம். எழுந்திரிச்சு பார்த்தா மிருகங்களை காண சார். இது ஏதோ சுட்டி நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க, உண்மையான திருடிய நான் கையும் கழுவமா பிடிச்சிட்டேன். இதோ பாருங்க, அந்த லாரி அனுமதி இருக்கு, அது ஜாகிரதையா அருமையாக கொடுப்பாங்க. நான் இவ்வளவு கவனிச்சுக்கிறேன்.